Hello friends, இன்னைக்கு காலிஸ் கிச்சன்ல நாம பார்க்க போறது ராகி கம்பு மாவு அப்பம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் 1 கப் ராகி மாவு, 1 கப் கம்பு மாவு, 1 கப் தேங்காய் பால், கொஞ்சம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வெச்சுக்கோங்க தேங்காய் துருவல், 1 கப் வெல்லம் வந்து கரைச்சு வடிகட்டி வச்சிருக்கேன். அப்புறம் 2 டீஸ்பூன் வெல்லம் எள்ளு, 1/4 டீஸ்பூன் சுக்குத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் முந்திரி, 1 டேபிள்ஸ்பூன் திராட்சை, கொஞ்சம் ஏலக்காய் தூள். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் கம்பு மாவு 1 கப், ராகி மாவு, அடுத்தது தேங்காய் துருவல், எள்ளு, சுக்குத்தூள், இந்த ட்ரை கிரேப்ஸ் கேஷ்யூ போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கிட்டு இந்த வெள்ளை பாக ஊற்றிடுங்க, போட்டு நல்லா கலக்கி விடுங்க. அது கூட கொஞ்சம் தேங்காய் பால். நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் கரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் 1 கப் வடிகட்டி வச்சுருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா 1/2 கப் கூட போட்டுக்கலாம். 1 பிஞ்ச் உப்பு போட்டு கலக்கிடுங்க கடைசியாக. இது வந்து நல்லா கலக்கிட்டு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாவு 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ கல் அடுப்பில் வச்சுருக்கேன், பணியார கல், அதில் நெய்யும் ஆயிலும் கலந்து ஊற்றியிருக்கேன். இப்போ இந்த மாவை ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு ஊற்றுங்க. நல்ல டேஸ்டாக இருக்கும். இது நம்ம பாரம்பரிய ஸ்வீட், இது குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. இதை மூடி வச்சிடலாம். இப்போ அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வேணும். இப்போ நல்லா வெந்துருச்சு, ஒரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் கலர் டல்லாக தான் இருக்கும், ஆனால் நல்ல ஹெல்த்தியான டிஷ். இப்போ எல்லாம் திருப்பியாச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கெல்லாம் எண்ணெய் அதிகம் பிடிக்காது, கொஞ்சமாகவே ஊற்றிக்கோங்க. இந்த 2 நிமிஷத்தில் எடுத்துடலாம். இப்போ ரெடியாகிடுச்சு, ஆஃப் பண்ணிடுறேன். பிளேட்டிங் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இது கலர் டல்லாக இருக்கான்னு நினைக்காதீங்க, எல்லாமே சத்தான பொருள் தான் போட்டிருக்குறோம். செஞ்சு பாருங்கள். கம்பு வந்து நல்லா ரிச் இன் ப்ரோட்டீன், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் அப்புறம் அயன். அது வந்து சுகருக்கு, தைராய்டுக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.